இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே கண்டிப்பாக இனிமேல் இந்த சிறம்பாட்ட கலைக்கு தங்களும் தாங்களும் தங்களுடைய குழந்தைகளும் ஈடுபட வேண்டும். கலையாக மட்டும் இதனை பார்த்து ஈடுபட்டு உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தருகின்ற ஒரு மாபெரும் தமிழ் கலையாக இதனை மாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இதற்காக வந்திருக்கக்கூடிய மேலே மேலே சூரங்குடி செல்வன் மற்றும் அவருடைய குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய பங்கினுடைய சார்பாக அன்போடு மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிலம்பாட்ட நிகழ்ச்சியில் காதுக்கு இசை என்று சொல்லுவார்கள், நாக்குக்கு சுவையாக பால் அறிந்து கொண்டிருக்கும் வேளையில் காதுக்கு சுவையாக செண்டை மேளம் கேட்க இருக்கிறீர்கள், அதைத் தொடர்ந்து சிலம்பாட்டம் பார்க்க இருக்கிறீர்கள்.
சங்கம் பாட்டம் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க நிற்கக்கூடியவங்க கொஞ்சம் கீழே போனால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அதோடு சேர்த்து இன்று மதியானம் சுடர் ஓட்டத்தில் பங்கு பெறக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் அவர்களுக்கான ஜெர்சி இங்கு 2:30 வழங்கப்படும். அந்த ஜெர்சி வாங்கி கொண்டு சில வாகனங்களிலே சரியாக 3:00 காரங்காட்டிலிருந்து நம்முடைய சுடர் ஓட்டம் ஆரம்பமாகும். அதற்கு பிறகு அங்கு சென்ற பிறகு மீதி உள்ள அந்த நடைமுறைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். 2:30 தயவு செய்து ஓட விரும்பக்கூடிய அத்தனை ஆண்கள் வந்து அவர்களுக்கு தேவையான ஜெர்சியை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய அறிவிப்பு. இரண்டு மோட்டார் வாகனங்கள், மோட்டார் பைக்ஸ் காருக்கு முன்பாக நிற்கிறது. அவைகளை மாற்றிக் கொடுக்க அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். H5023 என்கின்ற பைக் எண், H5023. இன்னொரு பைக் B7891. இன்னொரு பைக் B7891. இந்த பைக் வைத்திருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அந்த கார் செல்வதற்காக கொஞ்சம் ஒதுக்கி விடுமாறு வேண்டுகின்றோம். H5023 B7891. நன்றி. அடுத்ததாக இந்த சிலம்பாட்டம் முடிந்ததும் பெண்கள் தயவு செய்து அந்த பொது பானையை தவிர மீதமுள்ள இந்த விஷயங்களை கொஞ்சம் சுத்தம் செய்வதற்கும் கிரவுண்ட் சுத்தம் செய்வதற்கும் கேட்டுக்கொள்கின்றோம். மாலை 3:00 நேற்று நடந்தது போன்று பெண்கள் சுமார் 1 மணி நேரம் கடைசி ஆலயத்தை கடைசியாக வந்து சுத்தம் செய்துவிட்டு தருமாறும் அன்போடு வேண்டுகின்றோம். அனைவருக்கும் நன்றி. காதுக்கு இனிமையாய் நமது செண்ட மேளம் கேட்டீங்க. அடுத்தல கண்ணுக்கு இனிமையாய் நம்ம சிலம்பாட்டம் பாரம்பரிய கலை பார்க்க போறீங்க. அப்படியே எல்லாரும் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணு தட்டி முழிக்காத அளவுக்கு சிறப்பா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கறது சந்தேகமே கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் கால் வலிக்கும், அதனால அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் உட்காருங்க. நாங்க இந்த களத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலம்பாட்ட போட்டி வச்சிருந்தாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்டு முதல் பரிசு எடுத்தோம். அது இங்க உள்ள நிறைய நபர்களுக்கு தெரியும். இங்க வந்து கை தேர்ந்த ஆசான்கள், ரொம்ப மூத்த ஆசான்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். பணிவான வணக்கத்தை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு நாங்க ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து பாரம்பரிய முறைப்படி நாங்க வந்து ஆடையெல்லாம் உடுத்துட்டு ஒரு சில கலைகள்லாம் நிகழ்த்தி காணிப்போம். அதுலயும் நம்ம மேடைகளுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால மூத்த ஆசான்கள் அந்த விஷயத்துக்கு எங்களை கொஞ்சம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். முதல்ல வந்து வணக்கச்சுவடு, குரு வணக்கம், இதெல்லாம் நம்ம கலைகளுக்கு பண்ணி தான் ஆரம்பிப்போம். அதனால வணக்கச்சுவடு முதல்ல.
பார்த்தது எல்லாம் சுவடு முறை, இனி கைப்போர் முறை. நாங்கள் வந்து இந்த விளையாட்டு தெரியாத இடங்களில் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பேர் சொல்லி அந்த முறையை சொல்லி அப்போ தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பண்ணுவோம். ஆனால் இங்கே எல்லாமே கலை தெரிஞ்ச ஆசான்கள் இருக்கக்கூடிய இடம், அதனால் ஒட்டுமொத்தமாக மல்போர், அப்புறம் நம்ம ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய விளையாட்டு, எடுத்தறி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை, அப்புறம் இந்த ஃபயரில் நிறையா சாகசங்கள்லாம் பண்ண போகிறோம். எல்லாம் அடுத்தடுத்து வரிசையாக வரும். முறை ஆயுத போர்ல ஒற்றை கத்தி, எல்லா விளையாட்டும் கிட்டத்தட்ட ஒரு 36 வகையான விளையாட்டு இருக்கு. எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு ட்ரெய்லர் மாதிரி தான் பண்ணுவோம். அதை பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதனால நீங்க ஒரு தடவை கண்ணை தட்டி முழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல கொஞ்சம் பக்கத்துல பேசிட்டு இருப்போம், இல்லைன்னா பக்கத்துல போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிறப்பான ஒரு விளையாட்டை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
அடுத்தால செய்யக்கூடிய விளையாட்டுக்கு பேரு சங்கிலி தொடர் முறை அப்படின்னு சொல்லி பேரு. இந்த விளையாட்டு வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ரேரான விளையாட்டு. இந்த விளையாட்டெல்லாம் ஆசான்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த விளையாட்டை சொல்லி கொடுக்காம ஒளிச்சே வச்சுக்குவாங்க. அப்படி அருகி அருகி இப்ப ஒரு சில ஆசான்கள்ட்ட மட்டும்தான் இந்த விளையாட்டு இருக்கு. இந்த விளையாட்டுக்கு பேரு சங்கிலி தொடர். இதுல யாரு வீரர் யாரு வந்து தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி ஒரு ஆளை வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரி லாக் பண்றாங்க, என்ன மாதிரி கைய காலை முறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு இசை வேணுமா? சரி, ஒத்தடி. சிலம்பாட்டம் அப்படின்னு சொன்னா கம்படுத்து சுத்துறதுதான் பார்த்திருக்கோம். ஆனா நம்ம மண் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமையான இந்த அடவு முறைகள்லாம் வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் கிடையாது. இத நாங்க உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு இந்த கலையை கொண்டு நிகழ்த்திக்கிட்டு வந்ததுனால அப்படி தைரியமா சொல்றோம். இந்த கலையை நிகழ்த்துறதுக்காக வேண்டி மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போயிருக்கோம். அதுக்கு பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் கொடுத்தது இந்த கலை தான். இப்போ இந்த கலையை கத்துக்கிட்டா இல்லைன்னா அந்த கலையை நிகழ்த்தினா என்ன லாபம், இல்லைனா இதை படிக்கிறதுல என்ன இது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இப்போ ஒரு விளையாட்டு வர்றாங்க. கூட்டடி முறை அப்படின்னு சொல்லி பேரு. இது நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளை தாக்குறது, அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி அதுல இருந்து காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம்.
சிலம்பாட்டம் அப்படின்னு சொன்னா இன்னும் சிலம்பத்தையே காணிக்கல, கம்பையே காணிக்கல அப்படின்னு சொல்றீங்க. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் ட்ரெய்லர் மாதிரிதான், 36 அடவுகள்ல 1-2 அதுதான் கம்பு வச்சு பண்றது மாதிரி இருக்கும். இப்போ படவீச்சு, நெடுக்கம்பு, ரெட்டு, மான் கொம்பு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. முதல்ல படவீச்சு. Thank you.
வீரர் வந்து மலேசியா மலேசியாவுக்கு சென்று விளையாடுறதுக்கு அவருக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு தரமான ஒரு வீரர். அவருக்கு கைதட்டு இவ்வளவுதானா? நன்றி. பாரம்பரியமா தாத்தை முப்பாட்டம் எல்லாம் கொண்டாடின ஒரு விளையாட்டு. அதை வந்து நிறைய வடிவமைச்சு ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லி உலக புகழ் பெற்ற விளையாட்டா இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் தெரியறதுக்கு முன்னுக்கு 100-200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விளையாட்டை நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இதை வந்து கடற்கரை மணல்ல தான் போய் கத்துக்கிட்டோம். ஆனா கத்துக்கிட்டு கட்டாந்தரையிலையும் சரல்லையும் இந்த மாதிரி முசைக்கு தரையிலையும் நிறைய இடத்துல பண்ணிருக்கோம். இப்ப எந்த பாதுகாப்பும் இல்லாம இந்த மேடையில உங்க முன்னால பண்ண வராங்க. உங்க நீங்க ரசிப்பீங்க, கை தட்டி பாராட்டுவீங்க அப்படின்னு ஒரே எதிர்பார்ப்போட. Thank you.
வாங்கி வச்சாங்களா? என்ன ஒரு பாராட்டு கொடுத்துடலாமா? நன்றி. நீங்க வெயிலையும் லேசா மழை தூத்துது, மழையிலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சில இடங்கள்ல வெயில் நல்லா கிடைக்கும், மழை கிடைக்காது. சில இடங்கள்ல மழை கிடைக்கும், வெயில் கிடைக்காது. ஆனா இந்த விளையாட்டோட சேர்ந்து ரெண்டும் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தால வந்து நம்ம பாரம்பரிய வாழ்க்கை அடையும். கேரளாவில் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, சுருவால அப்புறம் பரிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சிலம்பம் கம்போஜி சுத்துவாங்க அப்படிதானே. இப்போ இதுல தண்ணி வச்சு கீழே சிந்தாம சுத்துறாங்க. வாழ்க்கையடையும் இதுக்கு வந்து இசை அவங்களே போட்டுக்குவாங்க. ரெடி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you.
பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மழை பெய்யிட்டு யாரையும் கவலைப்படாண்டாம். இந்த இது பால் காய் பண்ணி மழை பெய்யணும் அப்படிங்கறது ஐதீகம், அதனாலதான் பெஞ்சது, அதனால தப்பா நினைக்காதீங்க. இப்போ நம்ம அரசர் காலத்து மல்போர் இந்த விளையாட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல ராஜாக்களும் ராஜாக்களும் சண்டையில வந்து உயிர் சேதத்தை குறைக்கணும்னு சொல்லி, இங்க 1000 படை வீரர்கள் இங்க 1000 படை வீரர்கள் நின்னாலும் நிறைய உயிர் சேதத்தை குறைக்கணும்னு சொல்லி ராஜாவும் ராஜாவும் மோதிக்க கூடிய ஒரு போர் யுத்தி இது, மல்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டுல இருந்துதான் நிறைய விஷயங்களை வடிவமைச்சு இப்ப ரஸ்லீம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. அது அந்த பாரம்பரிய முறைப்படி அதுல ரெண்டு வீரர்கள் மோத போறாங்க. ஒன்னு வந்து சுதர்சன் ராஜா, கைதூங்க ராஜா, அருள் சுதர்சன். இன்னொன்னு ஆனந்த். ஹலோ ஹலோ, இவங்க மூணு விமல், அருள் சுதர்சன், நம்ம ஆனந்த், இவங்க மூணுத்துக்கும் மலேசியா போய் இந்த கலையை நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப உங்க முன்னால அதே குவாலிட்டியோட நிகழ்த்தி காமிக்க போறாங்க. இதுக்கு இசை கிடையாது. ஹலோ ஹலோ, இதுக்கு இசை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே இசையோட ரொம்ப கொடூரமா இருக்கும். Thank you.
கொஞ்சம் குறுக்கிட்டாலும் அடுத்தால உடனே தொடரலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம வீரர்களுக்கு வெயிலும் சரி மழையும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அடுத்தால ஃபயர் சாகசங்கள் என்ன ஒரு 15 to 20 minutes வரைக்கும் தான் இருக்கும். அதனால யாரும் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். வாங்க நம்ம அந்த மெய்சிலுக்கு கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு உற்சாகமா வீட்டுக்கு போகலாம். ஹலோ, அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் கைய உதவி இல்லாம வெறும் தலைய மட்டுமே வச்சு ஃபயர் பண்றாங்க.
பண்ணாங்களா? உங்க கைதட்டு மட்டுமே அவங்களுக்கு பாராட்டாமையு சொல்லிக்கிறேன்.